Hello friends, இன்னைக்கு Microsoft Excel ல ஹைப்பர்லிங்கை பற்றி பார்ப்போம். ஹைப்பர்லிங்கை பற்றி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹைப்பர்லிங்னா என்னென்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இப்போ வந்து இன்டர்நெட்லாம் பார்த்துருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு வெப்சைட் இருக்கும், ஏதாச்சும் ஒரு லிங்க் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த ஜஸ்ட் அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு வெப்சைட் இருக்கும். அதுதான் சொல்கிறது, என்ன சொல்கிறது, ஹைப்பர்லிங்னு சொல்கிறோம். அதாவது இன்னொரு பேஜுக்கு போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸல்லே பாருங்கள். இப்போ இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்க, செலெக்ஷன் பண்ணிவிட்டு மிரிச்சு கொடுத்தீங்கன்னா இந்த அப்படியே சென்டர் ஆகிடும். அது ஒரு பாக்ஸ், இந்த ஒரு அஞ்சு பாக்ஸ் வந்து ஒரே பாக்ஸ் ஆகிடும். இப்போ இதில் வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் டைட்டில் கொடுக்குறோம், வெப்சைட்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் சைட் ஸ்டைலுக்கு அந்த மாதிரி பண்ணிங்க, இதை ப்ரெஸ் பண்ணிக்கணுமா. இப்போ வந்து ஒரு நாலஞ்சு வெப்சைட்டு கீழே அடிக்க போகிறோம். இந்த வெப்சைட்டை கிளிக், இந்த டெக்ஸ்ட்டை கிளிக், இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எனக்கு வெப்சைட்டுக்கு போகணும். ஓகேங்களா, அதுக்கு தான் ஹைப்பர்லிங்க் சொல்கிறோம். அதாவது இந்த ஜஸ்ட் இந்த வெப்சைட், இந்த இருக்க வெப்சைட்டு, இந்த வெப்சைட்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஜஸ்ட் இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு பேஜுக்கு போகும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது, ஹைப்பர்லிங்க் சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பதினெட்டு இடத்துல டைப் பண்ணுறேன், என்ன டைப் பண்ணுறேன், கூகுளில் டைப் பண்ணுறேன். அடுத்தது யூடியூப், அடுத்தது ஃபேஸ்புக், அடுத்தது ட்விட்டர். இப்போ இந்த நாலு விதமான பாப்புலர் வெப்சைட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கூகுளை போய் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நேராக கூகுள் உள்ளே போகணும். யூடியூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் உள்ளே போகணும். அதுக்கு பேர் தான் சொல்கிறது, ஹைப்பர்லிங்க் சொல்கிறது. ஃபேஸ்புக் இந்த இருக்கும், ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் உள்ளே போகணும். ட்விட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ட்விட்டர் உள்ளே போகணும். ஓகேங்களா, இதை எப்படின்னு பார்ப்போம், இதை எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த இருக்கு பாருங்கள் கூகுள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கூகுள் எடுத்துங்க, இந்த இருக்கும் கூகுள். இதை அப்படி கிளிக் பண்ணிட்டு மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஹைப்பர்லிங்க் இருக்கும். ஓகேங்களா, அதாவது இந்த இருக்கு இந்த கூகுளுங்கிறத போய் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கூகுள் உள்ளே போகணும். அப்போ இந்த செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே என்ன இருக்கணும், ஹைப்பர்லிங்க் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே வந்து என்ன ஆப்ஷன் இருக்கும், ஹைப்பர்லிங்க் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உடனே அட்ரஸ் கேட்கும், அந்த இடத்துல அட்ரஸ் கேட்கும். உடனே அட்ரஸ் கொடுங்க, www.google.com. என்ன வெப் அட்ரஸோ அந்த அட்ரஸ் கொடுத்துட வேண்டியது, இதுதான் கூகுளுடைய மெயின். அது கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா அந்த இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ப்ளூ கலரில் மாறிடும். இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து யூடியூப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதே மெத்தடில் மோஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஹைப்பர்லிங்க் கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் கேட்கும், www.youtube. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இது ப்ளூ கலராக மாறிடும், இது செட் ஆகிடுச்சு. அடுத்தது ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மோஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஹைப்பர்லிங்க், ஹைப்பர்லிங்க் கொடுத்துட்டு என்ன அடுத்தது என்ன பார்த்தோம், ஃபேஸ்புக். இப்போ www.facebook கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது ட்விட்டர், ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஹைப்பர்லிங்கு அதே மெத்தட் தாங்க, www.twitter.com. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு, இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன வெப்சைட்டில் வந்து கூகுள் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு, ட்விட்டர், இது எல்லாமே ப்ளூ கலர் ஆச்சுனாவே அந்த லிங்க் கனெக்ஷன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ போய் இந்த ஜஸ்ட் கூகுளில் போய் கிளிக் பண்ணுங்கள். நேராக எங்கே போய்டுன்னா கூகுள் உள்ளே போய்டும். நேராக எங்கே போகுது, கரெக்டாக வெப் அட்ரஸ் சர்ச் பண்ணி கூகுள் உள்ளே போய்டும். உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்துச்சு பாருங்க, கூகுள் வந்துச்சு பாருங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு கமல் நடிச்சு பாருங்க, கமல் கொடுத்துட்டு இமேஜ் கொடுத்து பாருங்க, கமலுடைய ஃபோட்டோஸ் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி வெப்சைட் உள்ளே போயிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு தேவையில்லை. அடுத்தது யூடியூப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கூகுளை கிளிக் பண்ணி பார்த்தோம், உள்ளே போச்சு. அதே மாதிரி யூடியூப்பை கிளிக் பண்ணி பாருங்கள். யூடியூப், யூடியூப்னா யூடியூப்பில் போகும். இதுதான் பேர் என்ன சொல்கிறது, ஹைப்பர்லிங்க் சொல்கிறது. அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துறீங்க, அந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா அது உள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுதான் என்ன சொல்கிறது, ஹைப்பர்லிங்கு. மோஸ்ட்லி இன்டர்நெட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு லிங்கை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு போகும். அப்போ இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்து தான் செட் பண்ணுறாங்க.
இப்போ இந்த யூடியூப் ஓப்பன் ஆச்சு. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் போய் சர்ச் பண்ணிக்க வேண்டியதான். இதில் போய் நீங்கள் தமிழ் மூவி கொடுத்தீங்கன்னா தமிழ் மூவியில் போகும். இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்குதுன்னு அதனால் நம்ம ப்ராப்ளம் பண்ணுது. தமிழ் மூவின்னு கொடுத்தீங்கன்னா தமிழ் மூவிக்கு போகும். இன்னொருத்துக்கு வந்து தமிழ் மூவிலாம் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யலாம், அதை வந்து ஹைப்பர் லிங்க் கொடுத்து செட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது எக்ஸெல்ல இருந்து நேராக போகிற மாதிரி. இப்போ ஃபேஸ்புக்கும் திறகு ஃபேஸ்புக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் உள்ளே போகும். இதுக்கு பேர் தானே சொல்கிறது ஹைப்பர் லிங்க்னு சொல்கிறதுங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ கிளிப் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.